ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் வழங்கும் ஜி ரமேஷ் இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல் ஸ்டாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆனா நம்ம ஸ்கிரீன் எல்லாருமே ஸ்கிரீனை பார்க்க வச்சிருக்காங்க படத்தை. ஒரு இடத்துல கூட நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணல, போர் அடிக்கல. கருத்துனா என்னன்னா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க வந்து 18 வயசு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுனால படிப்பு தொலைச்சிட்டாங்க, படிப்பு தொலைச்சாலும் அப்பாவையும் தொலைச்சிட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டா அந்த ஏஜ்ல அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அவசரப்படக்கூடாது சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா காமிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு. இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்டர்டெயினாக ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச படம். நல்ல மூவி, நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை கருத்துல பார்த்தா தெரியும், நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கு, குட் ஃபீலாக இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், அருமையாக இருக்கு. இது படம் இல்லை, இது கண்டிப்பாக வந்து ஒரு பாடம். ஒரு பெண் பிள்ளைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு பாடமாக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக எல்லாமே நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்காங்கிறத விட வாழ்ந்துருக்காங்க கண்டிப்பாக. ரொம்ப அருமையாக இருக்குது படம். படம் பார்த்துருப்ப பிடிச்சி நல்லா இருக்கு. யூஸ்வலாக ஒரு கிளைமேக்ஸ் இல்லாமல் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. லைவாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. பாருங்கள், ஏதாவது லைஃப்பில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்கும். அதை புரிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம் எல்லாருமே. அப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நல்லபடியாக முடியும். அதான் பிரச்சனையாக இருக்குது, அதான் சொல்லியிருக்கேன். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்ல டீசன்ட் மூவி. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்து ஒரு ஃபீலோடு இருக்கிறோம். டைரக்டர் சார் வந்து எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இல்லாமல் யதார்த்தமாக நிறைய மெசேஜஸ் அந்த சொசைட்டிக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஆக்டிங், எல்லாமே டைரக்ஷன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யங் ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க எப்படி அவங்க லைஃப் எப்படி டீல் பண்ணுறதை அவங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. நம்ம வீட்டில் நம்ம தம்பியோ தங்கச்சியோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அம்மா நம்ம மட்டும் ஒரு கேள்வி கேட்பாங்க, உன் தம்பியை நீ கண்டிக்க மாட்டியா, தங்கச்சியை கண்டிக்க மாட்டியானே. நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே பட்டு திரும்பி வந்துடுவாங்க, ஏன்னா நம்மளை அதான் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் நினச்சி நம்ம அவங்கள படத்துக்கு கூட்டு போனோன்னா, முக்கியமாக அந்த அடல்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஸ்கூல் படிக்கிற பெண்கள் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா லைஃப் டைம் அவங்களுக்கு நீங்கள் எந்த அட்வைஸுமே சொல்ல வேணாம். ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து மெசேஜு இல்லை வந்து கமர்ஷியல் எலமெண்ட்டோ கிடையாது. டைரக்டரோட வாழ்க்கையில் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், அதை வந்து அவர் மெசேஜாக இல்லாமல் படமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை பார்த்தவங்க எவ்வளோ பேர் செந்தில்ன்ற கேரக்டரை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே யாரையுமே தப்பாக காட்டாமல் எல்லாரையுமே ஒரு இது வரைக்கும் வந்த படங்களில் விரசமே இல்லாமல் ஒரு காதல் கட்சினா அது தைரியமாக சொல்லுவோம் எங்களோட படத்தில் இருக்கேன்னு. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து குடும்பத்தோட, முக்கியமாக பெண் குழந்தைகள் வைத்திருக்கவங்க உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். அண்டு அதிகமாக செல்லம் கொடுக்குறீங்களா பசங்களுக்கு, நீங்களும் உங்கள் பசங்களோட வந்து பார்க்கணும். மற்ற படத்தெல்லாம் வந்து நீங்கள் குடும்பமாக பார்ப்பீங்களான்னு தெரியல. எங்கள் படத்தை நீங்கள் குடும்பமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரையும் நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு அனுப்பிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்காக நாங்கள் படம் பண்ணியிருக்கோம். நன்றி. உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆப் எனக்கு கூட கொஞ்சம் போரிங் மாதிரி தான் தெரிஞ்சது. ரெண்டு மூணு இடத்துல லைட்டாக தான் சிரித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக இம்ப்ரெஸ்ட் ஆகலை. நான் எப்போ படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ செகண்ட் ஆஃபில் என்னறியாமல் ரெண்டு மூணு இடத்துல அந்த கண்ணீர் துளிகள் எனக்கே வந்தது. இதில் அபீசரன் எங்கேயுமே இல்லை, செந்தில் தான் வாழ்ந்திருக்கான். ஸோ பௌதாரணி அக்காவோடய பேக்ரவுண்டும் சரி, இயக்குனர் முதல் படம்னே தெரில. ஸோ எங்கள் டீம் ஸ்ரீனிவாஸ் சார், கேமராமேன், இவங்க எல்லாத்தையும் சொல்லணும். பார்த்துட்டு போகிற எல்லோரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அபி இதுக்கப்புறம் தான் உனக்கு படமே ஆரம்பிக்க போகுது, இதுக்கப்புறம் தான் உன் லைஃப்னு. ஸோ திரும்ப இது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு படமாக நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லோருடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.